இந்த தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவரங்கள் அமைச்சினாலே அந்த பட்டதாரிகளை நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பட்டதாரிகளுக்கான நேர்முக பரீட்சைகள் இங்கே 18ஆம் தேதி தொடக்கம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற இருக்கின்றது. மாவட்ட செயலகத்தில் ஏற்கனவே பதிந்தவர்களோ அல்லது தேசிய கொள்கைகள் மற்றும் பொருளாதார விவரங்கள் அமைச்சிலே பதிந்தவர்களோ திருப்பி பதிய தேவையில்லை. கடிதங்கள் கிடைக்காதவர்கள் கூட தாங்கள் வந்து இங்கே மாவட்ட செயலகத்திலே பதிந்து அதுக்குரிய கடிதங்களை நாங்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவை இதுக்கு எவரும் எந்த விதமான கலக்கமும் அடைய தேவையில்லை. ஆனால் அதில் இரண்டு இடங்களிலும் பதிவு செய்யாதவர்களும் கடிதம் கிடைக்காதவர்களும் இம்மாதம் 20ஆம் தேதிக்கு இடையிலே வந்து தங்களது பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் நேர்முக பயிற்சி நடைபெறக்கூடிய ஏற்பாடுகள் செய்யப்படும். சரிதானே? முதலாவது இல்லை இல்லை, ஏற்கனவே பதிவு செய்யாதவர்கள் செய்தால் நாங்கள் அவருக்கும் இன்டர்வியூ வைப்போம். இல்லை அதான் நாங்கள் அவைக்கு அறிவிச்சு கூட வைப்போம் இன்டர்வியூ. இப்போ பதிஞ்ச உடனே எங்களுக்கு தெரியும் மற்ற சதுகளெல்லாம் தெரியும் உடனே அறிவிச்சா தொடர்ச்சியாக நடக்கும் அது. இப்போ நாங்கள் முதல்ல அப்போ அது பதிவு செய்யாதாக்களுக்கு இந்த அவை இந்த பதிஞ்ச அப்புறம் தான் எங்கள் வேண்டிய அற்ற சதுகளை எங்களுக்கு தெரிய வரும். அது இப்போ 3400 பேர் பதிஞ்சவர் அமைச்சின் தற்போதைய நேர்முகத்திற்கான பட்டியலில் பெயர் இடம் பெறாதவர்களும் மாவட்ட செயலகத்தில் தொடர்பு கொண்டு தங்கள் பதிவினை உறுதிப்படுத்தி அந்த கடிதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல் இதுவரை எமது மாவட்ட செயலகத்திலே 3004 பட்டதாரிகள் பதிவு செய்திருந்தார்கள். அதைவிட தற்பொழுதும் புதிதாக விண்ணப்பித்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை எங்களுக்கு கிட்டத்தட்ட 463 பட்டதாரிகள் மேலும் பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு அட்டவணையின்படி நேர்முகத்து பரீட்சைக்கு தேதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக பதிவு செய்வர்கள் அல்லது தங்களுடைய பெயர் இல்லாதவர்கள் அவர்கள் தாங்கள் 20ஆம் தேதிக்கு முதல் பதிவு செய்த பிறகு அவர்களுக்கு தேதி வழங்கி அவர்களுக்குரிய நேர்முக பரீட்சை நடைபெறும். சரியா?